Hello friends, welcome to Samayal Prism. நம்ம இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பரோட்டா ரெசிபி. பரோட்டா எப்பவே நம்ம மாவு பிசைஞ்சு அதை ஊற வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம். அதுபோல இல்லாம ரொம்ப ஈஸியா 5 நிமிடத்துல எப்படி செய்யணும் பார்க்க போறோம். கண்டிப்பா friends இது போல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் இருந்தது, ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவை பயன்படுத்தங்க பரோட்டா செய்ய போகிறேன். நீங்கள் கோதுமை மாவு பிடிக்கலன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிங்க. சர்க்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பரோட்டா, அதில் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நமக்கு. இதோட ஒரு முட்டை சேர்த்துக்குங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா. இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க. அதை ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது போல் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அது மூடியை வந்து இதில் போல் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு நீ எடுத்திருக்கேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் நீங்கள் ஓட்டை போட்டு பரோட்டா செய்யும்போது. நீங்கள் பாலித்தீன் கவரில் கூட ஹோல்ஸ் பண்ணி கூட செய்யலாங்க இந்த பரோட்டாவை. இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலில் மாவை சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் மூடியை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசைக்கல்லு காஞ்சிருக்கு. காஞ்சதும் எண்ணெய் தேய்ச்சி இப்போ நம்ம பரோட்டா ஊற்றிக்கலாங்க. இது போல் சுத்திரன்னு ஊற்றிக்கலாம். பார்க்கும்போதே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ சுத்திரன்னு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குங்க நம்ம முட்டை சேர்த்ததுனால. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சுருக்கோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா பரோட்டா அளவுக்கு பார்க்கும்போது இருந்தாலும் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு கிடையாதுங்க. நம்மளுக்கு 50% தான் நமக்கு பரோட்டா அளவு டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் மற்றபடி டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்தது. நம்ம கோதுமை தோசை சாப்பிட்றதோட இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம முட்டை செஞ்சு செஞ்சுருக்கோம். இதோட சக்கரை செத்து செஞ்சுருக்கோம். நல்ல கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பரோட்டா கேட்குற குழந்தைங்களுக்கு அடம் பிடிச்சா இது போல் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நீங்கள் மறுபடியும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா தாங்க இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வழுவழுப்பாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோதுமை தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். பரோட்டா பார்த்தீங்கன்னா சைடிஷாக நீங்கள் சிக்கன் குருமா, வெஜ் குருமா, இல்லை சட்னி கூட கொஞ்சம் சாப்பிட்லாங்க. அருமையான சுவையில் இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.